ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் தெலோ யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். ஓகே, நீங்கள் நம்ம இடையில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈவெண்ட் வந்திருக்கு, அதாவது ஸ்டெப் அப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேஸ், நீங்கள் வந்து ஃப்ரீயாக வீக்லி மெம்பர்ஷிப் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் தரேன். அந்த வீடியோவை போய்ட்டு பார்த்துட்டு அதில் ஒரு ஆப் சொல்கிறேன், அந்த ஆப் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்லேருந்து ஏர்ன் பண்ணினாலே போதும். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பு, நான் வந்து அதை வச்சு தான் ஏர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாகவே நான் வீக்லி மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைமண்ட் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எலைட் பாஸே போட்டுருவேன். ஓகே, நீங்களும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு வாங்கிக்கோங்க. ஓகே, நீ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் தான் ஸ்டெப் அப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோஸா கன் ஸ்கின்னும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம் கன் ஸ்கின்னுக்கும் இந்த ரெண்டு காண்டி தான் இந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து ஒரு தரமான ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த க்ரோஸா பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா 50% போனஸ் ஆஃபர் வந்து நேற்றே வந்துச்சு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம், இது பண்ணலாமா பண்ண வேலாமான்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே 100% போனஸ் ஆஃபர் கொடுப்பாங்க, இப்போ 50 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதை பற்றி இப்போ பார்ப்போம் நம்ம. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டு போயிட்டுருக்கு. இது வந்து 5ஆம் தேதியே வந்துருச்சு, என்னால் அப்போ வந்து வீடியோ போட முடியல, அதனால தான் இப்போ சொல்கிறேன் அதை பற்றி. இது வந்து மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். டியோ மேட்ச் போட்டிங்கன்னா இந்த M4A1 பாக்ஸ் இந்த வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் டியோ மேட்ச் போட்டு எடுத்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லியும் நீங்கள் டியோ மேட்ச் 5 மேட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் எல்லோரும் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து 7 டே 7 இன்றைக்கும் எல்லோரும் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையும் இந்த டியோ மேட்ச் போட்டு. ஓகே, எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோடு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது 2 நாள் தான் ஓப்பன் ஆகிருக்கும். அது நீங்கள் விளையாண்டு ஜாலி பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஈவெண்ட் பற்றி தான் பேசணும். ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 டைமண்ட் தராங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100% போனஸ் ரிவார்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 50%ல் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த ஈவெண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நான் வேணும் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் 100% கொடுக்குறாங்க, இப்போ வந்து 50% எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப முக்கியாக போயிட்டுருக்கு. உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைமண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பண்ண வேணாம். ஓகே, இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் அப் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டு தான். இந்த ஈவெண்ட்டு தான் நம்ம போய்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது இந்த ஈவெண்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த க்ரோஸா கன் ஸ்கின்னு வேறு லெவலாக இருக்குது. க்ரோஸா கன் ஸ்கின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம்க்கு ஒரு ஸ்கின்னு தராங்க. அது பார்த்தீங்கன்னாலே வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இப்போ போய்ட்டு உள்ளே போய்ட்டு நம்ம அது எப்படி இந்த ஈவெண்ட்டை நம்ம முடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, லோடாவது இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டெப் அப் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து 30 டைமண்ட் கேட்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10 டைமண்ட். இது வந்து 10 டைமண்ட் தானே, 30 டைமண்ட் தானே, நம்ம ஈஸியாக சுற்றி திறந்துடலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாதீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ரெண்டு பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. இந்த லாக் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து 30 டைமண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து 10 டைமண்ட் கொடுத்து நீங்கள் லாக் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட் கொடுத்து நீங்கள் அதாவது ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ணி மொத்தமான கிடைக்காது உங்களுக்கு வந்து. இப்போ ஒரு ஸ்பின்னு 99னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த எமௌண்ட் கிடைக்குதுன்னா அந்த 99ல் ஒரு எமௌண்ட் கிடைக்கும். அடுத்த 99 ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாரா கேரக்டர் கிடைக்கலாம். அந்தமாரி தனித்தனியாக ஸ்பின் பண்ணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அன்லாக்கில் இருக்குது, அது வந்து 29 29 தான் நீங்கள் பண்ணணும். 29 29 டைமண்ட் தான் மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா 30 டைமண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 299 டைமண்ட் கேட்கும். இந்த ஈவெண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, மேலே இருக்கிறது மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக வாங்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 1500 டைமண்ட் கிட்டத்தட்ட தேவைப்படும். உங்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கிறது மட்டும் வேணும்னா, அதாவது க்ரோஸா கன் ஸ்கின்னு அப்புறம் வந்து ஏடபிள்யூஎம் அது மட்டும் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா 30 டைமண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 299 299 ரெண்டு வாட்டி நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு க்ரோஸா கன் ஸ்கின் வந்து 3வது வாட்டி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 டைமண்ட் போயிடும் கன் சம்திங் போயிடும். ஓகே, இந்த ஈவெண்ட் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். அந்த க்ரோஸா கன் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக அடிக்குது. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நாளைக்கு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.